எப்படி ஃபைவ் பேஸ் கம்ப்ளீட் பண்ணுறது, அதை மாதிரி நாங்கள் ஃபைவ் பேஸில் பாதிக்க போகிற விஷயங்களுக்கான சர்வீசஸுக்கான ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் மாதிரி செய்ய போகிறோம். ஸோ உங்களுக்கு முதலாவது செக்ஷனில், முதலாவது இந்த வீடியோவில் நாங்கள் வந்து ஒரு ஃபைவ் பேஸ் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணியிருப்போம். நீங்கள் அந்த அப்ளிகேஷனுக்கு போனீங்கன்னா அந்த அப்ளிகேஷனில் நாங்கள் ஒரு வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணி கன்ஃபிகரேஷன் செய்திருப்போம். நீங்கள் அந்த வெப் அப்ளிகேஷனில் கிளிக் பண்ணி செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கன்ஃபிகரேஷன்ஸை நீங்கள் பார்க்கலாம். கீழே வெப் அப்ளிகேஷனில் யூ கேன் அந்த கன்ஃபிகரேஷன்ஸை நீங்கள் பார்க்கலாம். அப்போ நீங்கள் இந்த கன்ஃபிகரேஷன் நாங்கள் முதலே கோப்பி பண்ணி வச்சுருப்போம். நீங்கள் கோப்பி பண்ணாட்டிக்கும் நான் திருப்பி செய்து காட்டுறேன். அந்த கன்ஃபிகரேஷன்ஸை நாங்கள் கோப்பி பண்ணிக்கணும். இதை தான் நாங்கள் பாவிக்கப்படும் எங்கள்கிட்ட அப்ளிகேஷனில். அடுத்ததாக ஃபைவ் பேஸை பாவிக்கணும்னா அதுக்கு வந்து நீங்கள் ஃபைவ் பேஸை இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபோல்டருக்கு போய் எக்ஸ்போ இன்ஸ்டோல் ஃபைவ் பேஸ் என்று கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போ வந்து அந்த ஃபைவ் பேஸுக்கு தேவையான லைப்ரரிஸை டவுன்லோட் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனுக்கு இன்ஸ்டால் பண்ணும். இந்த இன்ஸ்டாலேஷன் கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த இன்ஸ்டாலேஷன் முடிய நாங்கள் அடுத்த ஸ்டெப்ஸுக்கு போவோம். ஸோ இந்த இன்ஸ்டாலேஷன் இப்போ எங்களுக்கு முடிஞ்சுது. இது அடுத்ததாக வந்து நாங்கள் திருப்பி இந்த அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வந்து நாங்கள் ஃபைவ் பேஸை பாவிக்கணும்டா. இதுவரைக்கும் மற்ற இதுகளுக்கு பாவிக்கிற மாதிரி நாங்கள் முதல்ல ஃபைவ் பேஸை இன்ஸ்டால் பண்ணுவோம். சாரி, இம்போர்ட் பண்ணணும். நாங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இதில் வந்து ஃபைவ் பேஸை இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் ஓல் ஆஸ் ஃபைவ் பேஸ் ஃப்ரம் ஃபைவ் பேஸ். இப்போ நாங்கள் ஃபைவ் பேஸை இம்போர்ட் பண்ணிட்டோம். நாங்கள் ஃபைவ் பேஸ் அப்ளிகேஷனை இனிஷியலைஸ் பண்ணணும். அப்போ அந்த இனிஷியலைசேஷன் எப்படி செய்யணும்ன்றா, நாங்கள் வந்து ஒரே ஒருக்கா இந்த இனிஷியலைசேஷன் செய்யணும். ஆல்ரெடி இனிஷியலைஸ் பண்ணியிருந்தால் நாங்கள் திருப்பி இனிஷியலைஸ் பண்ணக்கூடாது. அப்போ ஃபைவ் பேஸ் இனிஷியலைசேஷன் எப்படி இருக்குமெண்டா, ஃபைவ் பேஸ் டாட் டிஐபி இந்த கன்ஃபிகரேஷன்ஸை பாஸ் பண்ணோம். அப்போ இப்போ நாங்கள் இதை இனிஷியலைஸ் பண்ணினா உங்களுக்கு முதல் நாங்கள் இந்த கம்போனன்ஸை வழங்கப்படுத்திக்க கவனிச்சிருப்பீங்க. ஒவ்வொருக்கார் என்ன பண்ணும்போதும் இந்த மெத்தட் திருப்பி திருப்பி கூடாது. அப்போ என்ன நடக்கும்னா ஃபைவ் பேஸ் திருப்பி திருப்பி ஒரே அப்ளிகேஷனை இனிஷியலைஸ் பண்ணும். அப்போ நீங்கள் இதை ரன் பண்ணீங்கண்டா உங்களோட அப்ளிகேஷனில், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எரர் ஒன்று வரும். அது ஏனண்டா, இப்போ இந்த மாதிரி ஒரு எரர் வரும் ஏனண்டா, அப்ளிகேஷன் ஆல்ரெடி இனிஷியலைஸ்டுன்னு சொல்லி வரும். அப்போ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னா, ஆல்ரெடி ஒரு அப்ளிகேஷன் இனிஷியலைஸ் பண்ணியிருந்தா ஃபைவ் பேஸில், இப்போ இந்த மெத்தட் வந்து ஒரு ரெண்டருக்கும் கோலாக, ஆனால் உண்மையாக இந்த அப்ளிகேஷன் ஒருக்கா இனிஷியலைஸ் ஆகிட்டா அப்போ ரெண்டாம் தரம் கோலாகல உங்களுக்கு அந்த எரர் வரும். அப்போ என்ன செய்யணும்னா, நாங்கள் ஒரு கண்டிஷன் ஆட் பண்ணோம், ஃபைவ் பேஸ் டாட் ஆப் டாட் ஆப்ஸ் டாட் லென்த் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால், அதாவது இதுவரைக்கும் ஒரு அப்ளிகேஷனும் இனிஷியலைஸ் ஆக படி இல்லையண்டா நாங்கள் இனிஷியலைஸ் பண்ணுவோம். இல்லையாண்டா இனிஷியலைஸ் பண்ண தேவையில்லை. ஒரு அப்ளிகேஷன் தான் எங்களுக்கு தேவை. ஐ மீன் ஃபைவ் பேஸ் ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணணும். இதில் அப்படி மல்டிபிள் அப்ளிகேஷன் இனிஷியலைஸ் பண்ணி அதை பாதிக்கக்கூடிய விதங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் எங்களுக்கு இப்போ அந்த வகுப்பு நாங்கள் போக தேவையில்லை. அதால் நாங்கள் இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை போட்டு வைப்போம். போட்டு வைச்சா இப்போ உங்களுக்கு அந்த எரர் வராது. உங்களுடைய அப்ளிகேஷன் பல மாதிரி லோட் ஆகும். அடுத்ததாக இது ஃபைவ் பேஸ் இனிஷியலைசேஷன் பார்த்துறாங்க. அடுத்ததாக நாங்கள் ஃபைவ் பேஸின்ற ரெண்டு சர்வீஸை பாதிக்க போகிறோம். ஒன்று ஒத்தன்டிகேஷன், மற்றது டேட்டா பேஸ். அப்போ நாங்கள் இப்போ வந்து ஃபைவ் பேஸ் டேட்டா பேஸுக்கு ஒரு சாம்பிளை செய்து பார்ப்போம். அதுக்கு நான் இந்த கோட்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் செய்கிறேன். முதல்ல ஒரு ஃபங்க்ஷன் கொண்டு வரேன். இப்போ நாங்கள் வந்து இதில் வந்து இதை மாற்றுவோம். அவங்களோட ஓகே. இப்போ ஃபைவ் பேஸில் வந்து ரைட் பண்ணணுமெண்டா, நீங்கள் ஃபைவ் பேஸ் டேட்டா பேஸுக்கு ரைட் பண்ணணும்டா, ஃபைவ் பேஸ் டாட் டேட்டா பேஸ் டாட் ரெஃபரன்ஸ். அதாவது இந்த டேபிளில் நீங்கள் ரைட் பண்ண போகிறீங்க அந்த ரெஃபரன்ஸ் யூசர்ஸ் டாட் யூசர்ஸ். நாங்கள் அதில் இப்போ யூஸர் ஐடி பேஸ்டாக ரைட் பண்ண போகிறோம்டா.
எங்களுக்கு அந்த ஜூஸ் ஐடியை நாங்கள் செய்யணும் பாஸ் பண்ணால் இப்போ யூசர்ஸுன்ற டேபிளில் யூஸ் ஐடி என்ற எலிமெண்ட்டுக்கு நாங்கள் இதை ரைட் பண்ண போகிறோம்னு அர்த்தம். டோ செட் வந்துட்டு இந்த செட் மெத்தடுக்குள்ள நீங்கள் என்ன ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணுறீங்களோ அதுதான் அங்கே டேட்டா பேஸில் ரைட் ஆகும். அப்போ நாம் வந்து நேம் யூசர் நேம் ஐடி யூசர் ஐடின்னு கொடுக்குறோம். இது வந்து நாங்கள் ஒரு யூசரை க்ரியேட் பண்ணுறக்கூடிய கோடு. இப்போ அடுத்ததாக நாங்கள் அந்த யூசரை க்ரியேட் பண்ணுறக்கூடிய ஜூஐ போர்ஷனை செய்வோம். அப்போ இது வந்து இந்த ஸ்டைலிங் சம்மந்தமான விஷயங்கள் வந்து நான் அந்த ஹேண்ட்ஸ் ஆன் செஷன் செய்யும்போது உங்களுக்கு கொஞ்சம் விளங்கப்படுத்துவேன். இப்போ நாங்கள் பேசிக்காக பாவச்சு செய்வோம். இப்போ நாங்கள் ரெண்டு கம்போனன்ட் ஆட் பண்ணுறோம். உங்களால் இந்த டெக்ஸ்ட் இன்புட் இம்போர்ட் ஆகிருக்கு. நாங்கள் இந்த பட்டனையும் இம்போர்ட் பண்ணுவோம். இம்போர்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் இன்புட்டில் ஸ்டைல் ஒன்று கொடுப்போம். வித் டைம் இப்போ 200 கொடுப்போம். அடுத்தது பட்டன் இப்போ பட்டனில் நாங்கள் ஒன் ப்ரெஸ்ஸுக்கு என்ன செய்யணும்னா ஒரு ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணோம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அதுக்கு முதல் நாங்கள் ஒரு ஸ்டேட் டிஃபைன் பண்ணுவோம். இன்ஸ்ட் ஸ்டேட் சாரி நேம் செட் நேம் ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட் நல். யூஸ் ஸ்டேட் நாங்கள் இம்போர்ட் பண்ணுவோம். அது மாதிரி செட் ஐடி ஒரு ஐடிக்கும் ஒரு நேமுக்கும் நாங்கள் ஒரு இன்புட்டை கொண்டு வரோம். இன்புட்டை மட்டும் டிஃபால்ட் பிளேஸ் ஹோல்டர் ப்ளேஸ் ஹோல்டர்ன்ற வந்து நீங்கள் இம்ப்ரூவ் இந்த முன்னாடி ஃபார்மில் டிஃபால்ட்டாக என்ன விஷயம் இருக்கணும் அந்த ஒரு என்ன என்ன இண்டிகேட் பண்ணுற மாதிரி சாரி ஐடியம் உள்ள வச்சு நேம் ரெண்டாவது வைப்போம். இப்போ இதில் வந்து ஒன் சேஞ்ச் டெக்ஸ்ட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் செட் ஐடி டெக்ஸ்ட் இதே மாதிரி இங்கே வந்து அதே மாதிரி செட் நேம். அப்போ இப்போ முதலாவது பெட்டியில் நீங்கள் டைப் பண்ணுறது ஐடியாவும் ரெண்டாவது பெட்டியில் டைப் பண்ணுறது நேமாகவும் இருக்கும். ஒன் ப்ளஸில் வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா ரைட் டு டிபிஎன்எம் இதை கால் பண்ண போகிறோம். அந்த நேமையும் ஐடியையும் வச்சு இப்போ நாங்கள் இதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணினா எங்களுக்கு வந்து இது டேட்டா பேஸுக்கு ரைட் ஆகும். அப்போ முதலாவது ஐடி வந்து ஐடி 1 2 3 4 நேம் ஐடி 1 2 3 4 நேம் அலீஸ். ஸோ இப்போ நாங்கள் சேவ் கிளிக் பண்ணோம்னா எங்களுக்கு இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ரியல் டைம் டேட்டா பேஸ் ரியல் டைமில் பார்க்கலாம். இப்போ நாங்கள் ரியல் டைம் டேட்டா பேஸுக்கு வந்தோம்னா யூசர் டேபிள் க்ரியேட் ஆகிருக்கு. அதில் நாங்கள் கொடுத்த ஐடி இருக்குது, அதில் ஐடியும் நாங்கள் கொடுத்த நேமும் இருக்குது. அப்போ இது வந்து இப்போ உங்களுக்கு ஒரு பேசிக்காக ஒரு டேட்டா பேஸுக்கு எப்படி ரைட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அடுத்ததாக நாங்கள் செய்ய போகிறது ஒரு சேட் அப்ளிகேஷன் அடுத்த செஷனில். அதால் நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்.
அதாவது ஒரு யூசர் புதுசாக க்ரியேட் ஆனால் எங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரணும். இப்போ சேட்டில் ஒரு மெசேஜ் க்ரியேட் ஆனால் எங்களுக்கு தெரிய வரணும், இங்கே ஒரு மெசேஜ் க்ரியேட் ஆகிட்டேன். அப்போ அப்படி நாங்கள் லிசன் பண்ணுறதுக்காக ஒரு லிசனர் ஆட் பண்ணோம். அது எப்படி ஆட் பண்ணோம்னு காட்டுறேன். நாங்கள் வந்து பிறகு அப்ளிகேஷனில் அதை டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ எங்களோட யூசர்ஸ் டேபிளுக்கு ஒன்றுன்றது வந்து ஒரு இவெண்ட் நடக்கும்போது, அதாவது பலி ஒன்று ஆட் ஆகும்போது நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். இந்த ஃபங்க்ஷனில் நாங்கள் எங்களுக்கு தேவையான வேலையை செய்து கொள்ளலாம். நியூ யூசர் க்ரியேட்டட், அதாவது புது யூசர் க்ரியேட் ஆன போது உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். அப்பொழுது இதில் இருக்கிற ஸ்னாப்ஷாட்டில் அந்த நேரத்தில் ஒரு நீங்கள் இதில் இந்த இதில் குவாரி பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற யூசர்ஸ் எல்லாம் இதில் வரும். இது நீங்கள் ஃபஸ்ட் டைம் லோட் பண்ணும்போதும் செய்யலாம். அதே மாதிரி லோட் ஆன அப்புறம் இந்த லிசனரை ஆட் பண்ணலாம். அப்போ உண்மையாக நாங்கள் எப்போ இது செய்யணும்னா ஃபஸ்ட் டைம் லோட் பண்ணும்போது அதுக்குரிய விஷயங்களை வந்து நான் அடுத்த செஷனில் செய்கிறேன். அது கொஞ்சம் விளக்கமாக இருக்குது. அடுத்தது வந்து நாங்கள் ஃபயர்பேஸ் ஒத்தன்டிகேஷனை பார்க்க போகிறோம். ஃபயர்பேஸ் ஒத்தன்டிகேஷனில் வந்து கன வகையான ஐ மீன் வேறு வேறு வகையான ஒத்தன்டிகேஷன் நாங்கள் செய்யலாம். நாங்கள் அநேகமாக வந்து அனோனிமஸ் ஒத்தன்டிகேஷன், அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஒன்றும் பாஸ் பண்ணாமல் ஒரு பேசிக் ஒத்தன்டிகேஷன் மாதிரி தான் செய்வோம். நீங்கள் பிறகு வந்து ஒரு இமெயில் பேஸ் ஒத்தன்டிகேஷன் செய்யணும்னாலும் செய்யலாம். இப்போ நான் இந்த உதாரணத்துக்கு வந்து ஒரு இமெயில் பேஸ் ஒத்தன்டிகேஷன் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் வந்து அதை செய்து பார்க்கலாம். அப்போ இதில் வந்து நீங்கள் இந்த எங்கள்கிட்ட சாம்பிளில் நாங்கள் இந்த இமெயில் பாஸ்வேர்ட் பேஸ் ஒத்தன்டிகேஷனை எனேபிள் பண்ணையில். அப்போ இப்போ அதை வந்து நாங்கள் எனேபிள் பண்ணுவோம். பண்ணி சேவ் பண்ணினா இப்போ வந்து நீங்கள் இமெயில் பாஸ்வேர்ட் பேஸ் ஒத்தன்டிகேஷன் பாவிக்கலாம். அப்போ ஃபைவேஸில் என்னென்ன ஒத்தன்டிகேஷன் இருக்குது, என்னென்ன டாக்குமெண்ட் இருக்குன்றதை பார்க்குறதுக்கு நீங்கள் ஃபைவேஸ் டாக்குமெண்டேஷனுக்கு போனீங்கன்னா இதில் வந்து நீங்கள் இந்த ஒத்தன்டிகேஷன் ரியல் டைம் டேட்டா பேஸ் அது சம்மந்தமான மேலதிக டீட்டெயிலையும் பார்த்துக்கொள்ளலாம். நான் இப்போ ஒத்தன்டிகேஷனுக்குரியதை பார்த்துட்டு அதுலேருந்து செய்ய போகிறேன். இந்த பாஸ்வேர்ட் பேஸ் ஒத்தன்டிகேஷனுக்கு போனால் நாங்கள் வந்து ஃபைவ் பேஸில் ஒரு யூசரை க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். அப்போ நாம் வந்து இதில் வந்து இன்னொரு ஃபங்க்ஷனை போடுவோம். ஃபர்ஸ்ட் சைன்இன் ஈக்குவல் டு பாஸ் இமெயில் இமெயில் பாஸ்வேர்ட் என்று கொடுத்துட்டு இங்கே வந்தீங்கன்னா க்ரியேட் யூஸ் நேம் இமெயில் பாஸ்வேர்டை கொடுத்து நான் இப்போ அதாவது இப்போ ஒரு யூஸர் சைன்இன் பண்ணுறதுக்குரிய ஃப்ளோ சாரி சைன்அப் பண்ணுறதுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்குரிய ஃப்ளோ செய்ய போகிறேன். அதே மாதிரி சைன்இன் பண்ணுறதுக்கு இதில் வந்து சைன்இன் வித் இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் இருந்தால் நீங்கள் பிறகு யூஸை வந்து இமெயிலையும் பாஸ்வேர்டை வேண்டிய உடனே சைன்இன் பண்ணலாம். இது வந்து க்ரியேஷனுக்குரிய ஃப்ளோ. இது நான் ஒரு பேசிக் ஃப்ளோவாக செய்து காட்டுறேன். இந்த இடத்துல வந்து நான் என்னுடைய இதை வந்து பாஸ்வேர்டுன்னு மாத்திர அனுப்பேன். ஏன்னா இந்த யூஐ திருப்பி யூஸ் பண்ணுறதுக்காக இப்போ நான் இந்த நேமையும் இதையும் பாவிக்கிற மாத்திரன் உங்களுக்கு நீங்கள் முழுத்து வேற மாதிரி செய்து கொள்ளலாம். இமெயில் செட் இமெயில் பட்டனை கிளிக் பண்ணும்போது சைன்இனை சைன்அப்பை செய்வோம். இப்போ இந்த இடத்துல வந்து நாங்கள் சைன்அப் இமெயில் பாஸ்வேர்ட் இப்போ நான் இதில் வந்து இமெயிலுக்கு என்னுடைய இமெயிலை கொடுக்குறேன். நான் ஒரு பாஸ்வேர்ட் சும்மா ஒரு பாஸ்வேர்ட் மாதிரி கொடுக்குறேன். சும்மா ஒரு பாஸ்வேர்டை கொடுத்துட்டு சைன்அப்பை கொடுத்தா இப்போ வந்து நீங்கள் இந்த ஒத்தன்டிகேஷனுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு உங்களோட இமெயிலுக்கு வந்து உண்மையாக ஒரு இமெயில் வந்திருக்கும். இதில் ஒத்தன்டிகேஷனில் போயிட்டு யூசர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புது யூஸர் க்ரியேட் ஆகிருக்கு.
அப்போ இது வந்து நீங்கள் ஒத்தன்டிகேஷன் இதில் வேறு வேறு விதமான ஒத்தன்டிகேஷன் செய்யலாம். நீங்கள் இப்போ இதில் இந்த யூஸரை பார்த்தீங்கன்னா இதில் யூசர்கிட்ட டீட்டெயில் எல்லாம் பார்க்கலாம். நீங்கள் இதில் டிலீட் பண்ணுறது, யூசர் ஒத்தன்டிகேஷன், யூசர் மேனேஜ்மெண்ட் எல்லாமே நீங்கள் இதை செய்து கொள்ளலாம். அதே மாதிரி இதில் ஃபேஸ்புக் ஒத்தன்டிகேஷன், கூகுள் ஒத்தன்டிகேஷன், அந்த மாதிரி எல்லா விதமான ஒத்தன்டிகேஷனும் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொள்ளலாம். அடுத்த செஷனில் வந்து நாங்கள் இதுவரைக்கும் பார்த்த விஷயங்களை வச்சுக்கொண்டு ஒரு சேட் அப்ளிகேஷனை செய்வோம்.